தூங்காம நல்லா கொஞ்சம் சாஞ்சா மாதிரி உட்காந்துட்டேன். அங்க உட்காந்துட்டு தூங்க போறவனையும் பார்க்க ஆரம்பிச்சேன். தூங்க இழுக்கிறத பார்த்தேன். கொஞ்சம் வந்தது, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நிஜமா உடம்பு போய் படு படுன்னு சொல்லுது. அப்புறம் எழுந்து போய் படுத்துக்கிட்டேன். அது வரைக்கும் ஐ வாஸ் ஏபிள் டு ஃபோக்கஸ் ஆன் அந்த தூக்க பாவத்துல அப்படியே ஒரு சொக்கி மயங்கு உழருது. அந்த மயங்கி தலை சாயும் போது அது உடம்பு வந்து அதை ஆளுமை சேர்த்த நான் பார்த்தேன். உடம்பு வந்து டாமினேட் பண்ண பாக்குது, பாடு பாடு அப்படின்னு சொல்லி. ஸோ இது இந்த அனுபவத்துல எனக்கு டக்குன்னு அப்போ புரிஞ்சுது என்னன்னா, ஸோ அப்ப நான் வந்து இந்த ஞானத்தை தேடி போனோம்னா இந்த எக்ஸசைஸ 24/7 தூக்கம்னு தனியா பிரிக்காம எப்பெல்லாம் தூக்கம் வருதோ தூக்கத்தை பார்க்க ஆரம்பிச்சா தூக்கமும் கிடைச்சிரும், உடம்பு வேண்டிய ரெஸ்டும் கிடைச்சிரும். இந்த உலகத்துக்கு என்ன ஏக்கம் நடக்கணுமோ அதுவும் தானா நடக்கும், பண்றதுக்கு எனர்ஜியும் கிடைக்கும். அதாவது அந்த முதல்ல சொன்ன ஒரு பாயிண்ட்லயே மீதி உலகத்துக்கு கிடைக்கிறத பத்தி நீங்க கவலைவே பட வேண்டாம். தூக்கத்தை பார்க்க ஆரம்பிச்சா தூக்கத்தை பார்க்குறதும் தூங்குபவனை பார்க்குறதும் ஒன்று. அதான் உங்ககிட்ட தூக்கமாக மாறிக்கிட்டு இருக்கிற அந்த உடம்பா தூக்கமாக மாறுறதுன்னா என்ன அர்த்தம், உடம்பாகவே மாறி தூங்க போகிறவனாக மாறுற மாதிரி அர்த்தம் இல்லையா? ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாலே அது வந்து ஆக்சுவலாக உடம்பாக லாக் ஸ்டாக்காக மாற்றுது. எந்த உணர்வு, பேர் உணர்வு, ஆன்ம உணர்வாக இருக்கிறது வந்து ஆன்ம உணர்வாக இருக்க விடாமல் ஒன்று அறியாமை மயக்கம் போல் மொத்தமாக உடம்பு வெயிட்டாக விழுறது வந்து ஆழ்ந்த உறக்கம். அப்படி ஒன்று ஆக்க பார்க்குது, இல்லாட்டி வந்து த்ரில்லாக நினப்பு மறப்பில் இருக்க பார்க்குது. உணர்ச்சி மயம் விழிப்பு நிலை இல்லாட்டி மனமற்ற நிலை தூக்கம், இது ரெண்டு தான் இருக்குது. இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து நடுவில் ஒரு பெரிய வென்யூ இருக்குது. அந்த சைடு வந்து தூக்கமும் கிடையாது, இந்த சைடு விழிப்பும் கிடையாது, எல்லா எண்ணங்களோடையே இருக்குது. அதை எடுக்கணும் நம்ம, அதான் நம்ம தோண்டி தோண்டி எடுக்கணும். இதான் நீங்களும் சொல்றீங்க. ரமணருடைய இதுல புக்ல படிக்கும் போது ரமணரும் வந்து தனியா நான் வந்து 9 மணிக்கு படுத்துட்டு 4 மணிக்கு எழுந்திருந்த மாதிரி எல்லாம் அவர் ஒரு நாள் கூட நடந்தது இல்லை. பாதிராத்திரியில உட்காந்து இருக்கார், அவர் எப்ப தூங்குறார், எப்ப முழிச்சுட்டு இருக்காரு, கதவு மூடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க, யார் வேணா எப்ப வேணா வருவாங்க, அதனால ஆசிரமத்தோட கதவு மூடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு அவர் ஒழுங்கா ஒரு ரீதியா 9 மணிக்கு பட்டு 4 மணிக்கு எழுந்தேன்னு ஒரு நாள் கூட நடந்துட்டது இல்லை போல இருக்காரு. ஸோ அப்படின்னா அவர் வந்து இந்த தூக்க பாவத்திலேயே பார்த்து வந்ததுன்னா அதை மீறி உடம்பு அசதி எடுத்துன்னு விட்டுருக்காரு. இதுதான் நீங்களும் பண்றாருன்னு சொன்னீங்க. நான் வந்து நான் படுத்து தூங்குற மாதிரி இருக்கும், உட்காந்து இருப்பேன், கண்ணு அப்படியே தானா அசதியாக ரெஸ்டா எடுத்துக்கும், திருப்பி நீங்க வந்துடுறேன்றீங்க. ஸோ இதுதான் நீங்களும் சொல்றீங்க கரெக்டா. அதாவது 3 நிலைகளே தனியா இருக்கு. இப்போ கூட வந்து ஆக்சுவலாக வந்து எண்ணங்களை பற்றாமையே வந்து அது வந்து அது அது அதுவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இப்போ சச்சங்கம் எடுப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா எனக்குள்ளே எவன் எடுக்கிறான்னு எனக்கே தெரியாது. இந்த உலக வழக்கில் நீங்கள் தானே பேசுகிறீங்க, உங்கள் வார்த்தைகள் தானே அப்படின்னு நீங்கள் உரிமையை சேர்த்தீங்கன்னாலும் நான் உரிமையை ஏற்றுக்கிறதுக்கு ஒத்தனும் இல்லைன்னு விசாரம் முடிச்சிட்டேன். எனக்குள் எழுபவை அதனுடைய செயல்கள், அதனுடைய செயல்கள் என்று இங்கு ஒன்றுமே தனித்து ஒரு ஆளுமை கொண்ட ஒரு எண்ண ஓட்டம் அதுக்குள்ளே நான்பாவம் இல்லை, ஒரு உணர்ச்சி அதில் நான்பாவம் இல்லை, உடம்புலேயும் நான்பாவம் இல்லை. இது சாவாமல் சாது. இதை வந்து ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடுவாங்க. உடம்பை நீங்கள் முடியுங்கோன்றேன்னா கேட்டுன்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, பற்றற பற்றல் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு உங்கள் நீங்கள் அது இன்றைக்கி கதையில் நான் சொன்ன மாதிரி நான் இப்போ இப்படி உட்காந்துருந்தீங்கன்னா கூட இப்படி உட்காந்துட்டுருக்கிற கன்னத்தில் கையை வச்சுட்டு இப்படி உட்காந்துட்டுருக்குற சாஞ்சி உட்காந்துட்டுருக்குறேன், இந்த உடம்பை போய் நானுன்னு சொல்லிட்டுருக்கேனே மட்டமாக சொல்லலை, அதில் என்ன உண்மை இருக்குன்ற ஒரு பார்வை, எப்படி இந்த கை இந்த கண்ணோ இந்த முகம் இந்த இது இந்த ஆண் ஒரு விசிட்டர் மாதிரி உணர்ச்சியோடு சேர்ந்து எண்ணமாகவும் ஆணாகவும் தன்னை நினச்சிக்கிட்டு அதில் 5 பிராணமய கோஷங்கள் உயிரை தங்க வச்சுக்கிட்டு
உள் அவயங்களையும் வெளியில் தோலையும் இயக்கிக்கிட்டு இந்த உலகத்தில் ஒரு அம்சமாக ஒரு ப்ராடக்ட் மாதிரி டைம் ஸ்பேஸுக்குள்ளே மாட்டிக்கொண்ட ஒரு பொருளாக இந்த இயக்கங்கள் இயக்கங்களை கடந்த இயக்கம் இன்மை தானே என்னுடைய சுரூபம். அதனால தான் நீங்கள் ஜாகிங் போங்கோ, வாக்கிங் போங்கோ, குளியுங்கோ, சமையல் பண்ணுங்கோ, நடங்க, உட்காருங்க, எழுந்துருங்க, எல்லாத்துலேயும் உடம்பு அசையும் போதெல்லாம் அதில் உள்ளுக்குள்ளே இருந்து நான் அசையவில்லை, நான் இயங்கவில்லை, நான் இயக்கத்தை கடந்த இயக்கமற்ற ஒரு பொருள். ஆமாம், இது இயக்கப்படுகிறது. இது ஏன் இயக்கப்படுகிறதுனா இதுக்கு தெரிஞ்சதே வந்து இயக்கம்தான். அதனால தான் இங்கே வந்து இயக்கத்தை தவிர்த்து ஆன்மீகமே இல்லைங்க, ஒரே இயக்கமயமான ஆன்மீகத்தை இயக்கங்களுக்கே திருப்பி திருப்பி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய வழிமுறை எதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு சிப்பை பொறுத்துற மாதிரி வேற தாட்ஸை கொடுக்குறாங்க. இதை பண்ணி பாருங்க, உங்களுக்கு சரியாயிடும். எதையுமே பண்ணுபவன் இல்லை, உள்ளே கருத்தாக பதித்து கொள்பவன் இல்லை, அதிகாரி இல்லை, ஸ்டேஷன்ல ஸ்டேஷன் மாஸ்டர் இல்லை, பிரபஞ்சத்திலேயே இல்லை, எல்லாம் ஒரே பொருள் அந்த உறக்கம். அது உணரப்படாததுனால இங்கே வந்து என்னவா இருக்கோ அதுவே இங்கே காட்சியாக தெரியுது. அஞ்சறிவு வரைக்கும் இந்த பிரச்சனை கிடையாது. அவைகளுக்குள் அவைகள் இல்லை, விஷயங்களையும் விஷயங்கள் இல்லை, மண்ணுக்குள் மண் இல்லை, காற்றுக்குள் காற்று இல்லை, அணுக்குள் அணு இல்லை, எனக்குள் நான் இல்லை, எண்ணங்களுக்குள் நான் இல்லை, உணர்ச்சிகளுக்குள் நான் இல்லை, எதற்குள்ளும் எதுவும் இல்லை அப்படின்றது ரியலைசேஷனாக போய் முடியுது. பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் நின்றிட சென்றிட நினைவிட நின்றே அப்படின்றார் பகவான். நின்றிட சென்றிட, அதாவது நின்றாலும் சரி, நடந்தாலும் சரி, படுத்தாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, எழுந்தாலும் சரி, உடல் அசைவுகளெல்லாம் வந்து எண்ண அசைவுகளை, எண்ணங்கள்லாம் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரே எண்ணம் இருக்காது, ஒரே உணர்ச்சி இருக்காது, என்ன உணர்ச்சி ஒன்றா இல்லை, அதனால் இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். எல்லாமே இயக்கம், சூக்கும சரீரம் இயங்கி கொண்டிருக்கின்றது, ஸ்தூல சரீரத்தை இயக்கி வைக்கிறது, உலகத்தையும் என்னமோ மாற்றம் கொண்டதாக என்ன இவன் மாறிக்கிட்டே இருக்கிறத அது மேலே போட்டு இன்றைக்கி போய் அதை முடிச்சிடலாம், இன்றைக்கின்ற நாளில் புது நாளுமோ புது அனுபவம் மாதிரியும், புது ஆள் மாதிரியும், புதுசு பழசு, நேற்று இது ஒரு நாள் ஓல்டு, இப்படின்னு விதவிதமான டெர்மினாலஜிஸ், தே ஆர் நாட் ட்ரூ.